நாங்கள் காலையில் ஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டிலருந்து ஒரு பத்து மணி போல் கிளம்புனோம் முட்டல் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலருந்து பார்த்தீங்கன்னா முட்டல் ஃபால்ஸ்க்கு ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் முட்டல் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது ஆத்தூர் சேலம் இந்த சைட்லேருந்து வரவங்க எல்லாருமே ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஒரு வழி போகும் அந்த வழியாக வரலாம் இதுவே கள்ளக்குறிச்சி சென்னை திருச்சி இந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டுக்கோட்டை அம்மம்பாளையம் பக்கத்துலேயே வந்து ஒரு வழி போகும் அந்த வழியாகவும் போகலாம் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டல்ற கிராமம் வந்து ஆத்தூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அதுலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏரி இருக்குது ஏரியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஃபால்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டலுக்கு வந்தாச்சு வாங்க பார்க்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்க போயிருக்காரு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் டூ வீலருக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃபோர் வீலருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் இதுவே மினி வேன் அந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் போட்டிங் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு பெரியவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சின்னவங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எதுவும் பிளாஸ்டிக்ஸ் வந்து அங்கே எங்கேயும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோம் உள்ளே போன கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்க நாங்களும் அங்கேயே கார்லாம் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடந்து போனோம் வாங்க போகலாம் நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே வந்து மேடு பள்ளத்தை வந்து கொஞ்சம் இருந்தாங்க ரெண்டு சைட்லேயும் ஒதுக்கிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் நிரவிருந்தாங்க ரோடு போடுறதுக்காக அங்கங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரிலாம் கொட்டியிருந்தாங்க டூரிஸ்ட் பிளேஸை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்க போல் நாங்கள் வந்துட்டு போது பாத்தீங்கன்னா பயங்கர வெயில் எங்கெல்லாம் நிழல் இருக்குலோ அங்கெல்லாம் நின்று நின்று தான் வந்துட்டு இருந்தோம் நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் ஆனால் பாத்தீங்கன்னா அது வரைக்குமே காரை கொண்டு வந்து நிறுத்தலாம் அதுக்கப்புறம் தான் கார் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் நாங்கள் எல்லாரும் அங்கேயே கார் நிறுத்தி இருந்ததுனால அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் வந்து உள்ளே நடந்து தான் போகணும் போய்கிட்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தாகம் பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து மாங்காய் வெல்றிகாய் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க நாங்கள் மாங்காய் வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா போனோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடை தான் இருந்தது வேற கடையே இல்லை அதனால அவருக்கு வியாபாரமும் பாத்தீங்கன்னா நல்ல வியாபாரம் ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒத்தடி பாதையா போச்சு இந்த இடத்துட்டையுமே பாத்தீங்கன்னா சைடுல இருக்க கல்லுங்கெல்லாம் வந்து ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க ரோடு போடுறதுக்காக கொஞ்சம் சின்ன ரோடாக வந்து இது வந்து அருவிக்கு போகிற ரோடு அருவி கல்வராயன் மலையில் தான் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி வெள்ளிமலை வீடியோ போட்டிருப்பேன் அதுவுமே வந்து கல்வராயன் மலை தான் அதுலேயுமே நிறைய ஃபால்ஸ் இருக்குது இது வந்து அனதர் சைட் ஆஃப் கல்வராயன் மலை இந்த இடம் பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பிளேஸ் ரொம்ப இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது மாங்காய் வெல்ரு பிஞ்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தோம் அப்போ இந்த மங்கி பார்த்திங்கன்னா எங்களை பின்னாடியே வந்துட்டு இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் இங்கே பாரு இது அது எல்லாத்தையும் பூக்கிறதுக்கு தான் வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு வந்து கல்லை எடுத்து அதை அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டான் அருவிக்கு போகிற வழியில பாத்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட மாதிரி வந்துச்சு அருவியிலருந்து மீதியே ஆகும்போது வர தண்ணி வந்து இதில் வரும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் விற்கிறவங்க வாழைப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க குழந்தைங்களாம் கொஞ்சம் பேர் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதாவது போகிறவங்க வரவங்க எல்லாரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்ல நிழல் இருந்தது தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் விற்கிறவங்க பின்னாடி ஒரு ரெண்டு மூணு குரங்கு இருந்துக்கிட்டே இருந்தது அவங்க குச்சி வச்சுக்கிட்டே தான் உட்காந்துருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து வெயில்ல இருந்து வந்துட்டு இந்த இடத்துல நினைக்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது சில்லுன்னு இருந்தது தம்பியும் அஜயும் பாத்தீங்கன்னா மங்கியை தான் பார்த்து பேசிட்டு இருக்காங்க இந்த ஓட மாதிரி இருந்த பிளேஸ்க்கு ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருந்தது அந்த இடத்த பாருங்க கல்லை உருட்டிட்டு இருக்காங்க நடுவில் இருந்தது அந்த கல் அதை தான் ஒரு உருட்டு உருட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேராலையுமே உருட்ட முடியல அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஸ்டெப்ஸை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் அங்கே அங்கே கொடை பிடிச்சி நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அவ்வளோ வெயிலுங்க சொல்லவே முடியல கார் உள்ள குடை இருந்ததை பார்த்துட்டு அஜயம் குழலையும் வந்து நாங்கள் கொடை பிடிச்சிட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஷீட் மாதிரி விட்டு இருந்தாங்க அதுல திட்டு மாதிரி கட்டி இருந்தாங்க அதுல உட்காந்துக்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தவங்க சேலையை தூளி மாதிரி கட்டி அதை குழந்தைங்களுமே தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருந்தது ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்குமே ஒரு மூணு ரூம் இருந்தது லேடிஸ்க்கு நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு லெவன் தேர்ட்டி டு டுவெல் ஓ கிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க கீழே வந்து கொஞ்சம் குட்டையாக தண்ணி மாதிரி நின்றுட்டு இருந்தது அதுலேயுமே கொஞ்சம் பேர் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்த தான் இருந்தது அங்கங்க மரம் இருந்ததுல நிறைய நிழல் இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தம்பி மாமியார் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரைக்கும் போகலாம் அங்கேருந்துமே ஃபால்ஸ் வந்து நிறைய தண்ணி வரும் அங்கே வந்து ஒரு குலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொன்னாங்க நாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போதான் வரோம் சரி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் போற வழியில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கை பிடிச்சி நடக்கிறதுக்காக கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுவே மழை அதிகமா இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா வழுக்கும் அந்த இடம்லாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போற மாதிரி நல்லாவே இருந்துச்சு இதை போயிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்ததோட கொஞ்சம் தண்ணி அதிகமாகவும் இருந்தது தண்ணி கொஞ்சம் கிளியராகவும் இருந்துச்சு அஜய குழலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது வெயிலே தெரியல அஜய் குழலையும் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அஜய் ட்ரௌசரை கூட கழட்டி போட்டு வித் ரெடி ஆயிட்டான் மேல பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா ஊத்து மாதிரி தண்ணி வந்துட்டு ஒரே இடத்துல நிறைய சேருது அங்கேயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க தம்பி பார்த்திங்கன்னா அஜய் குழலி ரெண்டு பேரையும் தோலில் தூக்கிக்கிட்டு போயிட்டு தண்ணியில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான் என்னோடய அத்தை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பள்ளம் வருது இந்த வழியாக தண்ணி கீழே இறங்கி வந்து தான் வர வரும் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஃபால்ஸில் தண்ணி ஊற்றுறவங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து தெரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இங்கே இருக்குது அப்படின்றதே தெரியாது இவ்வளோ நல்லா தெரிஞ்சிருந்தா நாங்கள் அடிக்கடி அங்கே போயிருப்போம் பாருங்க எப்படி அவங்க குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்கன்றத மேல இருந்து குளிச்சுட்டு திரும்ப கீழே வந்தும் குளிச்சோம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பாத்தீங்கன்னா நாங்க போகும்போது போட்டிங் பார்த்தோம் அந்த இடத்துல போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இங்க இங்க வந்து கார் பார்க் பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பச்சை பசேல்னு இருந்துச்சு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியுமே வச்சிருந்தாங்க அந்த இடத்துல ரொம்ப பசி இருந்த எதுவுமே இல்லை டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டோம் டீயுமே தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே போகலாம் போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஊரில் ஏதாவது வாங்கி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் அதுக்கப்புறமா தான் ஊர் இருக்குது வெளியில் போயிட்டு திரும்ப நம்ம என்ட்ரி ஆகணும்னாலுமே அதே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுக்கணும் அதனால் பாத்தீங்கன்னா சரி ஓகே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி டீ வச்சு வித்துட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தது குழலி அஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஓடி போயிட்டாங்க அந்த இடத்துக்கு அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா போட்டிங் போனோம் அங்கே பாத்தீங்கன்னா ஜெயின் வீலு அதுக்கப்புறம் இந்த ஹார்ஸ் ரைட் போகிற மாதிரி அந்த இதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊஞ்சல்ல எல்லாருமே ஊஞ்சல் விளையாண்டோம் யாரும் எதுவும் சொல்லலை அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாருமே ஊஞ்சல் விளையாண்டோம் அதுக்கப்புறம் ஊஞ்சல் விளையாண்டுட்டு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அந்த சைடு இந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல நடந்து போகும்போது இந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடத்துல வீடியோ பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் நம்மளுக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இப்படி ஒரு இடம் இங்கே இருந்திருக்கே அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் விசாரிக்கும் விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் போயிருக்காங்க அது இல்லாமல் இன்னும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு பேட்ச் போல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் உங்களை கூட்டு போக முடியும்னு சொன்னாங்க அதனால் போயிட்டு நானே என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரி கரையில் உட்காந்துட்டு காலை தண்ணியில் நினச்சி விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா எங்களோடது வரும்போது தான் நாங்கள் போனோம் இந்த ஏரியை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மலை மலைக்கு கீழே ஏறி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த போட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது நாலு பெரியவங்க ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி உட்காரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் பண்ணுறவங்க அவங்க உட்கார்றதுக்கு ஒரு இது இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரிங்க அந்த பெரிய ஏரியை ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இந்த இடத்துல இருக்கிறதோட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏரி பெருசாகவும் இருந்தது அந்த மாதிரி ரைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஜய் குழந்தை எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க பாருங்க நீங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏரி தண்ணி அதிகமான போகிறதுக்காக வழி இருக்கும் அதை வந்து தடுப்பு மாதிரி தடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நிறைய பசங்க மீன் பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்துல பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு சின்ன பிள்ளையில நாங்கள் போய்ட்டு எங்கள் பக்கத்தில் இருக்க டேம் வாய்க்காலில் குளித்த ஞாபகம்லாம் வந்துச்சு அஜய் குழலிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அஜய் நான் நின்றுட்டு தான் வருவேன் நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதான் கீழே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிசல் மாதிரி ஒரு இது இருந்தது பயங்கர வெயிட்டா இருந்தது இரும்பில் இருந்தது அதில் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சும்மா அப்படியே நடந்து போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த மாதிரி அங்கங்க நிறைய பெஞ்ச் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடியில் மாதிரி ஒரு வீடு இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம உள்ளே போயிட்டு வெயில் டைம்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு பெரிய ஃபேமிலியாக வரும் அப்படின்னா அந்த இடத்துல உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிளேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது ஆஃபீஸ் ரூம் தான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முதல்ல மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல அதை பாக்குறதுக்கு அந்த இடத்துக்கிட்டையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் கோயிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா கீழே ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு அதுக்கு மே அப்புறமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சு பயங்கர பசி இது பத் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் ஒரு குன்னு மேலே இருக்கும் எங்கே ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச கோயில் நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலுமே இந்த கோயிலுக்கு போவோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஊரில் இருக்கும்போதுமே சரி நாங்கள் பெங்களூர்லேயோ இல்லை திருப்பதியிலேயோ இருக்கும்போதுமே எப்போ நாங்கள் லீவுக்கு ஊருக்கு வந்தாலுமே இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போவோம் விசேஷம் அப்படின்ற டைம்லாம் இல்லை சும்மா நாளில் கூட நாங்கள் போயிட்டு வருவோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப இந்த கோயில் பிடிக்கும் சாமி பக்தி அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப பக்தி அப்படிலாம் இருக்க மாட்டோம் சாமிக்கு வந்து நான் கும்பிடுவேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட மாட்டாரு அவர் சாமி கும்பிட்டுட்டு இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த கோவிலுமே பிடிக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த தான் காது குத்துனாங்க அதனால எனக்கு சின்ன பிள்ளையிலருந்தே பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படித்ததுமே ஆத்தூர்ல தான் அங்கேருந்து என்னோடய இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் நல்லா தெரியும் டெய்லியும் சாமி கும்பிடுவேன் பார்த்து காலேஜும் பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் போகும்போதெல்லாம் ஆண்டவா எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இவரையே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவேன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்குவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்குமே இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழலியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறியே போனேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்கி வந்தேன் அப்போ வந்து கல்யாணம் பண்ண புதுசுன்றதுனால ரொம்ப குதிச்சு குதிச்சு ஏறி போ இறங்கி வந்தது ரொம்ப வேக வேகமாக ஏறினது அந்த மாதிரிலாம் போனோம் ஆனாலுமே எங்களுக்கு எதுவும் ஆகலை குழலி எங்களுக்கு வந்தால் ஸோ அதனால சென்டிமெண்டாக இந்த கோயில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா காரை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இருபது படி அந்த மாதிரி ஏறி போகிறா மாதிரி இருக்கும் கோவிலுக்கு இந்த கோபுரத்தை பார்த்ததுமே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சுத்தி இருக்க எல்லா ஊரும் தெரியும் இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ இருந்து நடந்து வரவங்களுக்கான ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் இருக்கும் கீழையுமே பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து சின்ன சின்ன மண்டபமா வச்சு சின்ன சின்ன சாமி இருக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் மண்டபம் எல்லாமே அந்த மாதிரி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மங்கி இருக்கும் சொல்லவே முடியாது ரெண்டு தான் அப்படின்லாம் இல்லை அவ்வளவு மங்கி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்பவே தெரிஞ்சிருக்கும் எதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறமா வாங்க கோயிலுக்கு போலாம் தம்பி பாத்தீங்கன்னா ஒரு யானையில ஏறி உட்காந்துட்டா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அஜய குழிலையும் ஒரு யானையில ஏறி உட்காந்துருப்பாங்க கோவிலுக்கு பாத்தீங்கன்னா ஐயர் வந்து அஞ்சு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளை முக்கா போலவே வந்துட்டோம் அதனால சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது தீபம் ஏற்றி வைக்கிற இடம் விசேஷ டைம்ல இந்த இடத்துல தீபம் ஏற்றி வைப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கீழே இருந்து பார்த்தா சும்மா ஸ்டார் மாதிரி தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் அதை தான் மேலே ஏறி பார்த்துட்டு இருக்காரு அங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கமா வந்தோம் கோவில் வந்து ஓப்பனே ஆகல கோயில் நாங்கள் நாலஞ்சு பேரை தவிர வேற யாருமே இல்லை எங்க ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குரங்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு குரங்காவது இருக்கும் அவ்வளோ குரங்குங்க ஏதோ இப்போதான் விசேஷம் முடிஞ்சிருக்கும் போல ஒரு நாங்க போகும்போது ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அங்க இருக்க எதையாவது எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இலையை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய்ங்க கடந்தது அதிலெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஷீட்டு போட்டிருக்கும் கோவில்ல அவ்வளோ ஒரு ஹீட்டா இருந்தது எதுவுமே பண்ண முடியல குழலிலாம் பார்த்தீங்கன்னா மங்கிக்கு பயந்துட்டு இருந்தா தான் ஓடுறோம் அவங்க அப்பா கிட்ட அப்பயுமே பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போச்சு அவர் எதாவது வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை ரெண்டியும் தூக்கிட்டு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா அதுங்க போயிடுச்சுங்க அந்த ஷெட்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வேண்டிக்கவங்க தெரியுங்களா எடைக்கு இட நாங்கள் இதை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வெயிட் ஸ்கேல் இருக்கும் அந்த இடத்துல தான் போயிட்டு அவர் மேலே இருக்க அதை எடுக்கிறாரு எடுத்து குழலியும் அஜையும் அதில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் ஏன்னா யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் எங்களுக்கும் போர் அடிக்குது அங்கேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு பாட்டில் மட்டும் இருந்தது காலி பாட்டில் ஸோ தண்ணி பிடிச்சி கை கால் கழுவலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பைப் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் போனது தாங்க அவ்வளோ மங்கிங்க அந்த மங்கி பாருங்கள் தண்ணியை திறந்து திறந்து பார்க்குது குடிக்கிறதுக்கு அதால் அழுத்த முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு பைப்பை அழுத்தி பிடிச்சாரு ஆனால் பார்த்தீங்கன்னா மங்கி பயந்துக்கிட்டு போயிடுச்சு பாருங்கள் மங்கி அவரை இருக்கு அழுத்தி அழுத்தி பார்க்குதுங்க அதுங்களால் குடிக்கவே முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சாரு தண்ணி பிடிச்சி அதை கீழே வச்சாரு ஆனால் அது கீழே ஊற்றிடுச்சு அதுக்கு அதை எடுத்து குடிக்க தெரியல தண்ணி குடிக்கிறதுக்கு சாய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு மொத்த தண்ணி கீழே ஊற்றிடுச்சு அதுக்கு குடிக்க தெரியல என்னோட ஹஸ்பண்ட் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாட்டிலையும் தண்ணி பிடிச்சாரு சரின்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்து ஊத்துனாரு அப்போவும் அது குடிக்கல பயந்துடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி மேலே வச்சிட்டு இந்த சைடு வந்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி அழகாக அதை சாய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுது தண்ணி இன்னும் குறஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கையில் எடுத்து நம்ம மனுஷங்களாம் எப்படி குடிப்போமோ அதே மாதிரியே தண்ணி தூக்கி குடிச்சிது பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது குழலியா அஜயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதை பார்த்துட்டு அந்த மங்கி தண்ணி குடிச்சதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கி வர ஆரம்பிச்சிச்சு நல்ல வெயில் டைமு ஃபுல் டே வந்து ஐயர் காலையில் வந்துட்டு போனார்னா அதுக்கப்புறமா ஈவினிங் தான் வருவார் அது வரைக்கும் தண்ணி அப்படின்னு எதுவும் வைக்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸு அதுக்கப்புறம் வந்து பக்கெட்டு அந்த தேங்காவோட கீழே கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் உடஞ்ச பாட்டிலுங்க எல்லாத்தையும் எடுத்து தண்ணி பிடிச்சி மங்கிங்களுக்கு வச்சுட்டு வந்தாங்க நாங்கள் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐயர் வந்துட்டாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுங்களுமே வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் உள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐயர் தான் ஓபன் பண்ணிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாரு அது வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுட்டு அவர் வந்து விபூதி குங்குமம் அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கிட்டு கோவில் சுத்தி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் கோயில் உள்ளயே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் இருந்து கிளம்புனோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிட்றதுன்றது இல்லை இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாகவும் ஃபீல் பண்ணுவோம் கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு வேலை எடுத்து இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நாங்களுமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் அன்றைய நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியான நாளாகவும் போச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் வாழ்தல் இனித கத்தார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்